நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாம் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு மக்கள் ஒரு விதமாக பார்ப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சமுதாயம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக வளர்க்கப்படவே இல்லை. நம்ம அடிமையாக வாழ்ந்தோம், இப்பவும் வாழ்வோம். இப்போ ஒரு கார்பரேட்டுக்கு அடிமையாக வாழ்வோம். வேலைக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் இவனாக இருக்கான்ப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் என்ன வேலைக்கு தானே இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நான் முதல்ல வந்து என் டார்கெட்லாம் நான் சிஇஓ ஆகணும் அப்படின்னு நான் எழுதி வச்சிருது. இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும்னா ஐ வாண்ட் டு பி சிஇஓ, இதுதான் என்னோடய 5 இயர்ஸ் டார்கெட் அப்படின்னு. அப்புறம் தான் போகும்போது சிஇஓ ஆனாலும் அதுவும் விலகிறது தானேடா அப்படின்னு நினச்சேன். யார் ஆகணும்னா இன்வெஸ்டர், கம்பெனி நடத்தணும் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் அப்போ மாறுவீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மதிக்குது, ஏன் மதிப்பாங்க, என்ன மதிப்பாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டு போட்டிங்க இல்லையா, நம்ம ஊரில் எங்கே போவாங்க, துபாய், குவைட் அந்த மாதிரி போவாங்க இல்லையா, சவுதி அரேபியா அங்கெல்லாம் போவாங்க. நம்ம மக்கள் பொதுவாக வெளிநாட்டு போவாங்க இல்லையா, அல்லது பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அவங்களுக்கு 5-6 வண்டி ஓடுதுப்பா, அந்த ஓடுது, லாரி ஓடுது, என்னமெல்லாம் ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு போகும்போது இது காரை வீடு, இது வீடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்களால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அவங்கள வந்து எல்லோரும் ஒரு பொறாமையாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எதுவும் செஞ்சுருக்க முடியாது. அவர் பணத்தை மட்டும் பார்த்துருப்பார், அவர் ஃபேமிலியை பார்த்துருப்பார், அவர் சொந்தக்காரங்களை பார்த்துருப்பார், அவருக்கு வேலை செஞ்சவங்கள உதவி பண்ணுவார். ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவரால் உதவி பண்ண முடியாது. ஊருக்காரன் முன்னாடி நான் இப்படி வீடு கட்டியிருக்கேன்டா அப்படின்னு காட்ட தான் முடியும். நீங்களாம் வயிறு இருந்து சாவுங்களா அப்படின்னு தான் செய்ய முடியும். நெட்ஒர்க்கரால் மட்டும்தான் மற்றவங்களையும் உள்ளே எடுத்து அவங்களையும் குரோ பண்ணதுக்கு, எல்லோரும் கூட சேர்ந்து நீங்களும் வளருங்க அப்படின்னு பண்ண முடியும். துபாய்காரங்க குவைட்டுக்காரங்களும் தயசு கோவப்படாதீங்க. இது நான் இதுக்காக சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்க, வந்தால் ஏ அம்மா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு துணியை வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுத்து முடிஞ்சு வச்சுக்காது. நீங்கள் கொடுத்த அந்த ஒரு சாக்லேட்டும் ஒரு இதுவும் ஒரு 10,000 செலவு கொடுத்தீங்களா, என்ன கொடுத்தீங்க, அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கதை ஓடுமா, ஓடாது. அவ்வளோதான் கதை, ரைட்டா. மற்றது அவங்க சோத்துக்கு கஞ்சிக்கு என்னதான் அந்த கதை தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சாக்லேட்டை கவர் எடுத்து வச்சுக்கலாம். இவன் என் வெளிநாட்டிலேருந்து அவன் வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்தான்ப்பா, அவனுக்கு எதை கொடுத்தான் அப்படின்னு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் மற்றவங்கள குரோ பண்ண வைக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களும் முன்னேறலாம். இது நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சதே 5 பேர் தான்ப்பா, எனக்கு யாரை தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிச்சவங்க எல்லாருமே கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தவங்களை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நெட்வொர்க் மார்க்கில் ஜெயிச்சவங்க, பெரிய லெவலில் ஜெயிச்சவங்க எல்லாருமே கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்த ஆட்களை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு அவ்வளோ வேறு தெரியாதப்பா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது.